வணக்கம் யுஎஸ். நாம பசுமாட்டுக்கு ரொம்ப தெய்வமா நம்ம வணங்குதோ அது ஏன்னா பசுவை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஆயர் குலத்தில் பிறந்து பரிபாலனம் செஞ்சு நமக்கு பசுவால் எத்தனை நன்மைகள்னு காட்டி கொடுத்துருக்கார். பசுவை காமதேனு வந்து பார்க்கடலை கடையும் போது காமதேனு வந்தது. அப்படி தெய்வங்களே நமக்கு பரிசு கொடுத்த போல காமதேனு வந்தது. இப்படி ஒவ்வொரு மகாலட்சுமி வந்தால் வில்வ மரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக வந்தது அவ்வளவு சிறப்புடையது. அதனால் அதனுடைய வம்சமான பசுக்களும் பெரிதாக போற்றப்படுது. இந்த காமதேனுக்காக சண்டை வந்து தான் ஒரு அரசன் முனிவராக மாறினார். அது யார்? விஸ்வாமித்திரர். அவர் ஒரு அரசனாக தான் இருந்தார். வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அந்த பசுக்க காமதேனுடைய அதிசயங்களை எல்லாம் பார்த்தாரு. எனக்கு கொடுங்கன்னு கேட்டார் அரசன். அப்படி அரசன் கேட்கும்போது எதனாலும் கொடுப்பேன், என் காமதேனுவை கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ தான் அவருக்கு தோணுச்சு, ஆகா அரசனாக இருந்து புண்ணியம் இல்லை, நாம் வந்து மகத்துவம் அடையணும்னா ரிஷி ஆகணும்னு தான் தவம் இருந்து விஸ்வாமித்திரர்னு ஆனார். இந்த வசிஷ்டர் கூட போட்டி போட்டு போட்டி போட்டே நம்ம புராணங்களில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு விஸ்வாமித்திரர். அதே மாதிரி இந்த காமதேனு, இந்த காமதேனு கேட்டதெல்லாம் தருமா, அதனால தான் சொல்லுவாங்க நீன காமதேனுவை கேட்டதெல்லாம் தருவியா. இப்போ நம்ம பசு ஏன் புனிதமானதுன்னா அதோடைய பின்புறத்தில் மகாலட்சுமி இருக்காள். பசுவுடைய நான்கு கால்களும் வேதம், எல்லா தேவர்கள் முனிவர்கள் இப்படியே இருக்காங்க. இதே நம்ம ஆன்மீகம் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் மேலே பசு வந்து என்னென்ன மேய்தோ மேய்ஞ்சு விச பொருளாக இருந்தாலும் கூட மேய்ஞ்சிட்டு அதை தொண்டையோடு நிறுத்தி நமக்கு தூய்மையான பாலை தரும். அவ்வளோ ஒரு தியாகம். இந்த தூய்மையான பாலை தர்ற இந்த பசுவை நமக்கு இன்னொரு தாயின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பசுவை நாம் வதை செய்யவோ துன்புறுத்தவோ கூடாது. அது மிகப்பெரிய பாவம். ஏன்னா பசுவின் பால் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுறதோட சுவாமிகளுக்கும் அபிஷேகத்துக்கு பயன்படுது. இந்த பசு இவ்வளவு புனிதமான பசுவை இறந்தாக்கா அதை பதிச்ச இடத்துல ஒரு மான்கண்ணோ தென்னங்கண்ணோ வச்சா காய்ச்சி கொட்டும்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஆக இறந்தும் கூட பயன் தருது இந்த பசுவை கொன்று திங்கிறது எவ்வளவு பெரிய பாவம். உங்களுக்கு தெரியுமா, பசுவையும் கன்றுமையுமா பார்த்தா நீங்கள் மூன்று முறை வலம் வந்தால் பூமியவே சுற்றி வந்த பிரகாரம் சுற்றி வந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இத்தகைய புனிதமான பசுவுக்கு நீங்கள் அமாவாசை வெள்ளிக்கிழமை நாள்களில் அகத்திக்கீரை கொடுத்தா உங்களுக்கு பிதிர்கடன் நீங்கள் செய்யாட்டாலும் அந்த பாவம் தீந்து உங்கள் இறந்த முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும்னா எவ்வளவு புனிதமானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதனால தான் கோயில்களில் பாருங்கள் கோசாலைன்னு தனியாக வச்சுருக்காங்க. பசுவை தானம் கொடுத்தா அவ்வளவு புண்ணியம், மேலகத்துக்கும் நமக்கு வழிகாட்டுமா, அத்தகைய புனிதமான. அதனால் உங்களால் திவசம் கொடுக்க முடியலனாலும் ஒரு பசுவுக்கு கொண்டு நீங்கள் ஒரு இட்லியோ ஒரு சப்பாத்தியோ ஒரு கை கீரையோ ஒரு கைப்பிடி பில்லோ கொடுத்துட்டேங்கன்னா அன்று செய்த பாவம் அன்றே தொலையும். நம்ம பிதர்கள் வந்து நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் தருவாங்க. பசு மிக பொறுமையானது. பசுவுடைய பிரசவ வழியில்
ஒரு மயிர்கால் வலி தான் மனிதன் தாங்குதான். அப்படின்னா பாருங்கள் எவ்வளவு பொறுமையான மிருகம்னு. அதனால் மேலும் இந்த பசு கட்டியிருக்கிற கொட்டில் இருந்து நாம் மந்திரங்களை ஜெபிச்சா, பூஜைகள் பண்ணால், தேவசம் கொடுத்தா அதோடைய புண்ணியம் பல மடங்கு. அதனால் நம்ம பசுவை சாதாரணமாக நினைக்காம அன்பு காட்டி அருமை காட்டி ஆதரிக்க வேண்டுகிறேன். இன்றைக்கும் பாருங்கள் கிராமங்களில் சுவாமிக்கு அபிஷேக பால் மெனக்கெட்னு பசு இருக்கிற இடத்துல போய் சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. நம்ம நகரத்தில் தான் பாக்கெட் பாலெல்லாம் கொடுக்குறோம். சங்கரங்கோயில் அம்மனுக்கு பாருங்கள் பசு வந்து காராம்பசு பால் தான் இன்றைக்கி அபிஷேகத்துக்கு போய் உபயோகிக்கிறாங்க. காராம்பசுனா கருப்பு நிறத்தில் இருக்கும். நாட்டு பசுவுடைய பால் வந்து பல மருத்துவத்துக்கு பயன்படுது. அதனால் அதனுடைய உபயோகம் தெரிஞ்சு இப்போது நாட்டு பசு வளர்ப்பதில் மக்கள் மிக்க ஆர்வம் காட்டி வர்றாங்க. ஒரு மாடு இருந்தால் அந்த குடும்பமே செல்வ செழிப்போடு இருக்கும். அதோடைய சாணமும் உரமாகி நமக்கு காசு சம்பாரித்து கொடுக்கும். இத்தகைய பசுவை நாம் போற்றணும்.